கை தட்டுங்க, கை தட்டுங்க, முதல்ல நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, சத்தம் வரல. கைகளை சத்தம் போடுதுன்னா உடம்புக்கு ஒரு புத்தாற்றம் புத்துணர்வு ஏற்படும். அதனால பேராசிரியர் இணைக்க கருத்து அப்துல் ரஹ்மான் மேடை என்னன்னா கைகளை தட்டுங்கள் என்பார். அதே போல ஷேக் மீரானும் அதே மாதிரி தான் சொல்வார். பேராசிரியர் மு மேத்தா ஐயா அவர்களும் எப்பவுமே வகுப்புக்கு வந்த உடனே கைகளை தட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பேசு. அதனால கைகளை தட்டுகின்ற போது எண்ண அலைகளும் உள்ளத்தினுடைய அலைகளும் மிக மகிழ்ச்சியான தருணத்திற்கு இட்டு செல்லும். அதனால வகுப்பறைக்கு போன உடனே அதுக்காக தான் நம்ம கையை உயர்த்து கையை கீழே போடு அப்படின்றதுக்கான காரணம் நம்ம வகுப்பறையில் நம்ம கொண்டு வர இந்த விதிகள் தான். இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து தென்னை மரம். தென்னை மரம் அப்படின்னும் போது அதனுடைய தண்டு, அதனுடைய வேர், அதனுடைய காய், அதனுடைய பூ எல்லாமே மருத்துவ குணம் தான். நீ மருத்துவமாக பார்த்தா மருத்துவம், நண்பனாக பார்த்தீங்கன்னா நண்பன். அந்த அளவுக்கு தென்னை மரத்தில் பல பயன்கள் விளைந்து கொண்டிருக்கிறது. தென்னை மரம் அதனுடைய ஓலை பாய்ப்பின்னுதல், அதில் கூடை செய்தல், தென்னை மர ஓலையில் அதில் பல வகையான கூடைகள் செய்யலாம், அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கலாம். அதே போல் தென்னையை போலவே பனையிலே செய்யலாம். தென்னை ஓலை வீடு கட்ட பயன்படுகிறது. ஓலை குடிசைகள் கிராமங்கள் தோறும் இன்றைக்கி தான் மாடி, அழகு மாடி, குளிரூட்டி, குளிரகம் எல்லாமே ஓலை குடிசையிலேருந்து வந்தவங்க தான். மண் மண்ணுக்கு மேலே இதுதான் குடிசையாக அமைந்திருக்கும். தென்னை மர ஓலைகள் தான் நிறைய கிராமங்களில் இன்றைக்கும் இருக்குது. வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் நிறைய ஓலை குடிசைகள், ஏன்னா தென்னை மரம் இருக்கும். இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் பாலாறு, அதுக்கு பக்கத்தில் எங்கே பார்த்தாலே நீங்கள் தென்னந்தோப்பு தான் இருக்கும். தேங்காயை கொண்டு தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயானது மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, அதில் நோய் எதிர்ப்பு தன்மை நிறைய இருக்கு. அதனுடைய கலோரிகள் உடலுக்கு உண்டான வெட்டைச்சூடு, வெப்பம், உடலிலே ஏற்படக்கூடிய வெப்பங்களை நீக்கக்கூடிய தன்மை, சர்ம வியாதிகள், சொறி, சிறகு, படர்தாமரை போன்ற நோய்களுக்கு அதனோட பல கூட்டு சித்த மருத்துவங்களை சேர்த்து உடலுக்கு தேய்க்கலாம். தலைக்கு தேங்காய் வைக்கிறதுனால, தேங்காய் தேய்க்கிறதுனால நரம்புகள் பலப்படும், நரம்புகள் நன்கு வலுப்படும். அதே போல் மண்டை ஓட்டு தன்மை, அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா மண்டை ஓட்டு மேலே புற ஓட்டு தன்மை கனப்படும். அதே போல் மூளைக்கு செல்லக்கூடிய பார்வை நரம்புகள் உங்களுக்கு தெரியும், அறிவியல் ஆசிரியர்களுக்கு சிறுமூளை பெருமூளை இதில் இடுகின்ற கட்டளைகள் விரைவாக செயல்படும். அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு தான் நம்ம தேங்காய் எண்ணெய் வைக்க சொல்கிறோம். ஆ, பசங்கிட்ட சொல்கிறதுக்கான காரணம் ஏன்பா தேங்காய் எண்ணெய் வச்சா, சில மிஸ்ஸுங்க வந்து அவங்களாம் வாங்கிட்டு வர்றாங்க தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து, ஏன் அவனுக்கு தேங்காய் எண்ணெய் வைடி கொடுக்குறாங்க. சில தாய்மார்களாகவே மாறிடுறாங்க வகுப்பறையில், நிறைய மாநகராட்சியில் இன்னும் பல் தொலைக்கு தான் வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க. பல் துளைக்கு வாங்கிட்டு வச்சு அது பர்பஸை கொடுத்து, இன்னொன்று அங்கே கழிப்பிட வசதி நல்லா இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி பள்ளிகளில் இதை பற்றி நிறைய மாநகர மேயர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில் முன்னர் கங்காதரன் ஐயாவோட நேரில் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த தேங்காய் எண்ணெய் அப்படின்னும் போது நம்ம அதுலேருந்து விளக்கக்கூடாது இல்லையா. அது பண்ணாடான்னு ஒரு பகுதி இருக்கும், பண் கூட்டல் ஆடை, பல இசை கருவிகள் ஒருங்கிணைந்த ஆடையகம், அகம் இப்படின்னு பெயர் வரும். பண்ணாடை அப்படின்னும் போது தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கசடுகளை அழுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த உலகம் நல்லா இருக்கணும், உலக நலமோடு வாழணும் அப்படின்னு எண்ணெயாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எதை கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய கசடுகளை தான் தாங்கி கொண்டு ஒரு தாயானவன் அந்த 9 மாதம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க எத்தனை இடர்கள், எத்தனை கடினங்கள், ஏ குழந்தை காலில் ஒதுக்கிறாண்டி, ஏ கை கைப்படுதுடி, ஏ பிள்ளைக்கு பசி எடுக்கண்டி அப்படின்னு பேசுவாங்க வயிற்றில் இருக்கும்போது. அப்போ அந்த தாயினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதை போல ஒதுக்குப்புறமாக ஒதுக்கப்படுகிற அந்த பண்ணாடை தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த உலகம் உய்ய, இந்த உலகம் வாழ, இந்த உலகத்திற்கு நன்மையை எடுத்துக்காட்டுகின்ற கசடுகளை தாங்கி கொள்ளுகிறது பண்ணாடை. தென்னை மரத்தினுடைய அந்த பண்ணாடு, தென்னை மரத்து கசடு மட்டும் இல்லை, அது மழை நீர் ஊற்றுங்க,
கல்லு ஊத்துங்க, எல்லாத்தையும் வடிகட்டிடும். அதே போல தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய கல், அது போதை பொருள் நம்ம எல்லாம் சொல்றோம், அது தடை செய்திருக்காங்க. 1987 11 தடை செய்திருக்காங்க தென்னை மரத்தினுடைய கல், பனை மரத்தினுடைய கல். ஆனா அது உடலுக்கு மருத்துவ ரீதியா பயனை தரக்கூடியது. அந்த தென்னங்களில எந்த பூச்சியும் உள்ளாத அதை நல்லா வாய் கட்டி அதுல மேல வைக்க வேண்டிய குடுவை முட்டின்னு சொல்லுவோம் கிராமங்கள்ல, மண்கலையும் அதை ஒழுங்கா சீவல் செய்து அந்த இளம்பாளையை சீவி அதுல ஒழுங்கா அதுக்கு வாய்க்கு துணியை கட்டி நம்ம மாட்டி வச்சோம்னா அந்த பூச்சிகள் விழாது. பூச்சிகள் விழவில்லை என்றால் அந்த கல்லு பால் மாதிரியே தான் இருக்கும். தென்னம் பால் அப்படின்னும் பேர் இருக்கு, இளம்பாலனும் பேரு. அந்த கல்லானது போதைப் பொருளாக இருக்காது. கிராமங்கள் தோறும் பெரியவர்களே உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்க வயசெல்லாம் என் வயசெல்லாம் கடந்து நீங்க வந்திருக்கீங்க, நிறைய பெரியம்மா நிறைய சித்தி நிறைய அத்தைகள்லாம் உட்காந்துருக்கீங்க. அப்ப அந்த தென்னம் பால் இருக்குது, தொடர்ச்சியா ஒரு மரத்து கல் தொடர்ச்சியா குடிச்ச உடம்பு இது. 90 அவங்க மரம் ஏறி இறங்கின உடனே வடிகட்டி அதை குடிக்க கொடுப்பாங்க. கிராமங்களில் முதல் குடிக்கணும், இந்த மரத்துக்கல் உனக்காக தான் அப்படின்னு ஒதுக்குவாங்க. இது உடலை பலப்படுத்தும் அப்படின்றது மருத்துவ ரீதியான உண்மை. அது சில அரசியல் காரணங்களுக்காக அது வேற மாதிரி போயிடுச்சு, அதை விட்டுருவோம். அப்ப தென்னங்கள்ல முறையா வடிகட்டி குடிச்சா அதுல பூச்சி உள்ளாம பாதுகாத்து குடித்தால் உடலுக்கு வலிவு சேர்க்கும். எலும்பு மஜ்ஜை மற்றும் நரம்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அது கழுவறி அதிகமாகும் போதுதான் நரம்புகள் செயலிழந்த நிலைக்கு போகுது. அப்ப மூளைக்கிற கட்டளை சோர்வாகுது. அதனாலதான் கொஞ்சம் அப்படியே தள்ளாடுற ஒரு ஒரு போதை நிலைக்கு தெரிந்து யாருன்னு தெரிந்து, ஆனா கொஞ்சம் மாற்றங்கள் வர்றதுக்கான காரணம் இதுதான். அப்ப வெளிநாடுகள்ல இன்றளவும் கூட இந்த ஆஸ்திரேலியா அதுக்கடுத்து மேற்கத்திய நாடுகள்ல, கிழக்கத்திய நாடுகள்லயும் ஐரோப்பா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல தேங்காய் நாரை உரிக்கிறதுக்குன்னு தனியாக இயந்திரங்கள் வைத்திருக்கா, இப்போதான் ஈரோட்டில் கொண்டு வந்திருக்கோம். அந்த தென்னை நார்லேருந்து பல பொருட்கள், மிதியடி, தேங்காய் கயிறு, தென்னை நாரில் மெத்தைகள், தரை விரிப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது வந்து தீ எழுதி பற்றாது. அதே போல் அந்த தென்னை நார் கழிவுகள் மரங்களுக்கு போடுறோம், அடி உரம் தொழு உரம் பயன்படுத்தலாம். இயற்கை வேளாண்மையில் அந்த குப்பைகள் அதனுடைய கழிவுகள் அந்த நார்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அதை வந்து பிரெட்டு மாதிரி பண்ணு மாதிரி உருவாக்கி அதில் காளான் விதைகளை கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து காளான் விதைகள் விற்கப்படுது. அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து சில இந்த பில் வைக்கோல் அந்த வைக்கோலை கூட கட் பண்ணி அதை கொஞ்சம் வேக வச்சு அதை பக்குவப்படுத்தினா அதுதான் காளான், நம்ம சாப்பிட்ற காளான். அதை அதில் சிப்பி காளான் இருக்குது, அதில் நேரடி காளான் இருக்குது, இது ஒரு வகை. அதே போல் இந்த மெத்த மாதிரி அதிலே செய்யலாம், அந்த கழிவுகளை வைத்து ரொம்ப அழகான பொருள்கள்லாம் செய்கிறாங்க. இது வெளிநாட்டில் ரொம்ப நல்லா விற்கிறாங்க. அதே போல் தென்னையில் நிறைய போ ஒட்டு ரகம் வீரிய ரகம் வந்துச்சு. ஒரு தேங்காய் உடைச்சா ஒரு 10 சாப்பிடலாம் சட்னி, அந்த அளவுக்கு உருவாயிடுச்சு. அதே போல் இந்த சட்னி வந்து ரொம்ப சுவையான சட்னி, எத்தனை சட்னி வச்சாலும் சரி. அது கூட சின்ன கப்பல் மிளகான்னு இருப்பேன் கிராமங்களில், குட்டியோண்டு இருப்பான், அவனை ஒரு 4 மிளகாய் வச்சு ஒரு தேங்காய் பற்ற சாப்பிட்டோம்னா அது சொல்லும் போதே நாக்கு ருசி வரும். அந்த மிளகாயும் பழைய கஞ்சியும் பழைய பழுதுன்னுவோம் கிராமங்களில், பழையதை வச்சு ஒரு உப்பில் அப்படி தொட்டிட்டு அப்படி ஒரு சின்னதாக கடிச்சு பண்ணாவே அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்போ இந்த தென்னை காயிலிருந்து தேங்காயிலிருந்து எண்ணெய் நோய் எதிர்ப்பு தன்மைகளை அதிகமாக கொடுக்குது, உடல் இயக்க பாதிப்புகளை தடுக்கிறது, உடலுக்கு ஏற்படக்கூடிய தோல் மற்றும் புற அக அழுக்குகளை நீக்கக்கூடிய மருந்தாக பயன்படுகிறது. அதே போல் அந்த கர்ப்பாயாச கோளாறுல சரியாக மனமிளக்கியாக பயன்படலை, சரியாக ஜீர்ணம் ஆகலை அப்படின்னா வெறும் வயிற்றில் தேங்காய் எண்ணெய் சாப்பிடுங்க. வயிற்றில் புண்ணு, நெஞ்சில் புண்ணு, தொண்டையில் புண்ணு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சாப்பிடலாம். மேலே இருக்கக்கூடிய புண்களுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுகிறது மருந்தாக. அதே போல் வெளிநாட்டில் அதை சொல்ல வந்த மறந்துட்டேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் இளம்பாலையை சீவிட்டு முட்டிகளை கவுத்து வைக்கிறாங்க. முந்தநேரத்தில் தான் பார்த்தேன் அது, என் பையன் காமிச்சேன். அந்த முட்டியில் இறக்கக்கூடிய அந்த தேங்காய் கல்லுன்றங்க அதில் சுண்ணம் கொஞ்சோண்டு போடுவாங்க காளி முட்டியில், அது நீரா
பதநீர் பதப்படுத்துவதனால் அது பதநீர். தென்னை நீர் வந்து அது சுண்ணம் கொஞ்சம் சேர்த்து அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்துகின்ற காரணத்தினால் அது பதம் கூட்டல் நீர் பதநீர் என்றாகிறது. அந்த பதநீரை பதப்படுத்தி இறக்கி நம்ம இங்க எப்படி பனவெல்லாம் காய்ச்சிருமோ கருப்பட்டி காய்ச்சிருமோ அதே போல வெளிநாடுகளில் மிக தெளிவாக தென்னம் பதநீர் காய்ச்சப்பட்டு தேங்காய் வெல்லம் மிக தெளிவாக விற்கிறாங்க. அதுலேயே தூள் வெல்லம், அதுலேயே மண்டை வெல்லம், தேங்காய் அந்த பதநீர்லேருந்து அச்சி வெல்லம் அதிலே உற்பத்தி செய்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த பாகு இளம்பாகு அதை தனியாக பாட்டில் போட்டு அடைச்சி ஏறக்கூடிய 17 நாடுகளில் அந்த தேங்காயிலிருந்து வரக்கூடிய அந்த பாலை காய்ச்சி அதில் வெல்லம் எடுத்து அதில் தூள் வெல்லம் எடுத்து அதை பாகாக்கி பல நாடுகளிலே இது உயர்மட்ட அந்நிய செலாவணியை ஈட்டு தரக்கூடிய ஒரு பணப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அதுக்கடுத்து அந்த வேர் எல்லாம் பாக்குறீங்க, அந்த வேர் அந்த குருத்து இளங்குருத்து நெஞ்சு புண்ணை ஆற்றும் இளங்குருத்து, இளம் பிஞ்சு வயிற்று புண்ணு. இந்த கர்ப்பாயச போறாருல, ஏங்க உங்களுக்கு இந்த கர்ப்பத்துக்கு போற வழியில வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸா இருக்கு, தொத்தி கிருமி இருக்குன்னா அதை நீக்கக்கூடிய தன்மை பனை மரத்து இது தென்னை மரத்தினுடைய இளங்குருத்துக்கு உண்டு, தென்னை பிஞ்சுகளுக்கு உண்டு. வாய்ப்புண், தொண்டைப்புண் மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் நீக்குவதற்கு அந்த இளம் பாலை இளம் பிஞ்சு இளம் குருத்து மருந்தாக பயன்படும். பேர் மகிழ்ச்சி வாய்ப்பு தந்ததுக்கு. இதில் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடுறேன், உங்களை சார்ந்த பாட்டு, இவங்க வச்சுக்கிற இந்த துறையை சார்ந்த பாடல். இல்லம் தேடி கல்வின்றது வந்து இல்லாத இயலாத தெரியாத அறியாத மாணவர்களுக்கு, எல்லாம் இல்லாத அறியாத தெரியாத மாணவர்கள் தான் இங்க வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் தான் நம்ம ஆசிரியரா இருக்கோம். என்னன்னா வகுப்பறையில போனோம், இப்ப வீதிக்கு போறோம், அவ்வளவுதான். அவன் டான்ஸ் ஆடுன்னா ஆட போறோம், பாடுன்னா பாட போறோம். ஏன்னா அப்படியேனா கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை நம்ம நிலை நிறுத்த முடியுமா? அப்படியேனா தன்னிகரற்ற கல்வியில தலை சிறந்த நாடா கொண்டு வந்துருமா? நம்மளுக்கு 1000 துன்பங்கள் இருக்கட்டும், ஏன்னா மாசு அறுக்கக்கூடியது ஆசிரியர்கள், குற்றங்களை நீக்கக்கூடியதுதான் ஆசிரியர் தொழில். பையன் எத்தனை இடர்கள் செஞ்சாலும், அரசுகள் எத்தனை இடர்கள் செய்தாலும், எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளுகின்ற தாய் உள்ளம்தான் ஆசிரியர் பணி. அதுக்குதான் உன்னையே அர்ப்பணின்னா, ஆசிரியர் பணி அரும்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு வந்த வரிக்கான காரணம் அதுதான். எதையும் எதிர்நோக்காது, ஜனாதிபதி தனியா ஆகாயத்திலிருந்து குதிக்க மாட்டான், ஒரு மாவட்ட ஆட்சியர் மேலிருந்து குதிக்க மாட்டான், ஒரு முதலமைச்சர் ஆகாயத்திலிருந்து குதிக்கிறது கிடையாது. வகுப்பறையில் இருந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஏணிப்படியாக இருந்து அவருடைய அறிவு கண்ணை திறக்கின்ற காரணத்தினால்தான் அவன் உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவன் ஜனாதிபதி, அவன் முதலமைச்சர். அவன் எந்த பதவியிலனா இருக்கட்டையா, ஒரே ஒரு புனிதமான பதவி, உயர்ந்த பதவி எதுன்னா ஆசிரியர் பணிதான். ஏன் அப்படின்னா எத்தனை இடங்கள் தாங்கினாலும் உன் காலடியில இருந்து தான் அந்த மானம் உருவாகும். அதனால ஐயோ எனக்கு டிஏ வரல, பென்ஷன் வரல, எதை பத்தியும் வருத்த கிடையாது, என் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. இப்ப அந்த பாடல பாடிடுவோம். இல்லம் தேடி மையத்துக்கு அம்மாடி, இல்லம் தேடி மையத்துக்கு என்று நாமும் செல்லலாம், இல்லம் தேடி மையத்துக்கு என்று நாமும் செல்லலாம், கதை கதையா பேசலாம் நடனமாடி மகிழலாம், கதை கதையா பேசலாம் நடனமாடி மகிழலாம், பாட்டு பாடி ஆண்டலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம், பாட்டு பாடி ஆண்டலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம், எம்மாடி இல்லம் தேடி மையத்துக்கு இன்றே நாமும் செல்லலாம், இல்லம் தேடி மையத்துக்கு இன்றே நாமும் செல்லலாம், படித்து படித்து அறியலாம் எழுதி எழுதி பழகலாம், படித்து படித்து அறியலாம் எழுதி எழுதி பழகலாம், வரைந்து வரைந்து காட்டலாம் வண்ணம் தீட்டி மகிழலாம், என்னத வரைந்து வரைந்து காட்டலாம் வண்ணம் தீட்டி மகிழலாம், இல்லம் தேடி மையத்துக்கு இன்றே நாமும் செல்லலாம், இல்லம் தேடி மையத்துக்கு இன்றே நாமும் செல்லலாம். நன்றி, வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. மிக அருமை சார், உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தா என்ன சார், ரொம்ப அருமையா நிறைய விஷயம் சொன்னீங்க, ஆனா எனக்கு வந்து
நேரம் போதாமையால நான் உங்களை முடிக்க சொன்ன மன்னிக்கவும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நான் ஒரு ஆள் தான் நீங்க கொடுக்கற வேற வழி இல்லை. எனக்கு உடம்பு முடியாத காரணத்தினால ரொம்ப மிகவும் அருமை. நீங்க பண்ணு, நீங்க